ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹேக்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம வந்து கேக்ஸ் ஃபார் கேக்ஸ் பிளாட்ஃபார்ம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு ஆல்ரெடி இது தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு குவிக் இன்ட்ரோ. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே போகணும், ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லாட்டி ஒரு பேசிக் லெவல் ஐடி ஜாபில் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபீல்டில் நீங்கள் ரொம்பவே எக்ஸலாக இந்த பிளாட்ஃபார்ம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பிளாட்ஃபார்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நிறையா இது புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றிலாம் ஃபுல்லாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இங்கே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடிங் ரிலேட்டடான எல்லா கோர்சஸ்லாம் இங்கே நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம். உங்களுக்கு கேட்டகரி வைஸ் இருக்கும், ட்ரைனிங்ஸ், டுட்டோரியல்ஸ் நிறையா இது கொடுக்குறாங்க, ஜாப்ஸ், ப்ராக்டிஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கது இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பற்றி நம்ம பார்ப்போம். அண்ட் மெயினாக இப்போ இவங்க ரீசெண்டாக ப்ராக்டிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு கோடராக டெவலப்பராக இருக்கீங்க அப்படின்னா இந்த ப்ராக்டிஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே வந்து நீங்கள் டாபிக் வைஸாக படிக்கலாம், இல்லை கம்பெனி வைஸாக படிக்கலாம். இப்போது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை வந்து எந்த மாதிரி கம்பெனியில் இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். அண்ட் அந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சால்வ் ப்ராப்ளம் கொடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸாக இருக்கோ அந்த லாங்குவேஜ்லேயே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் கம்பெனி இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும் அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்க கேட்ட ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த மாடல் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரியலாக இன்டர்வியூ போகும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ரொம்பவே ஈஸியாக அதெல்லாம் கிளியர் பண்ணலாம். இவங்களே உங்களுக்கு கொஸ்டின், சாம்பிள் இன்புட், சாம்பிள் அவுட்புட், டெஸ்ட் கேசஸ் எல்லாமே வச்சு செக் பண்ணுவாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கஷனும் இருக்கும். ஸோ இதை வந்து எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ டைரெக்டாக டிஸ்கஷன் வராமல் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி சால்வ் பண்ணலாம். இந்த மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணிங்க அப்படின்னா இவங்களே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க பிளாட்ஃபார்மில் கீக் பீட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காயின்ஸ் மாதிரி தருவாங்க. ஒவ்வொரு ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கு காயின்ஸ் வேறு கிடைக்கும். ஸோ அந்த காயினை யூஸ் பண்ணியும் நீங்கள் நிறையா இது பண்ணலாம். அண்ட் இது வந்து கம்பெனி வைஸாகவும் நீங்கள் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு டாபிக் வைஸாக வேணும்னா இங்கேயே ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, அரேஸ், ஸ்ட்ரிங்ஸ், லிங்க் லிஸ்ட் போகலாம். இல்லை கம்பெனி வைஸ் போகணும் அப்படின்னா அமேசான், மைக்ரோசாஃப்ட் போகலாம். இப்போ நான் மைக்ரோசாஃப்ட் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா மோஸ்ட்லி மைக்ரோசாஃப்ட்டில் எந்த மாதிரி குவஷின்ஸ் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி வரும். ஸோ அதை நீங்கள் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம், அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ தட் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் டார்கெட் பண்ணி போனீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் இன்டர்வியூலாம் கிளியர் பண்ண. மைக்ரோசாஃப்ட்லாம் ரொம்ப நல்ல கம்பெனி, உங்களுக்கு அட்லீஸ்ட் 20 LPA வரைக்குமே கிடைக்கும் ஃப்ரெஷர்ஸ்க்கே. ஸோ உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் ஸ்டைலே மாறிடும். ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே கெட் ஹையர்ட் அப்படின்ற ஒரு செஷன் வச்சுருக்காங்க. இங்கே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி படிச்சிட்டிங்க, படித்ததுக்கப்புறம் அதுக்கு ரெலவெண்ட்டான ஜாப்ஸ்லாம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா முந்தினா வெளில போய் நம்ம தேடி அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவங்களே அவங்க பிளாட்ஃபார்முக்குள்ளேயே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இதில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப்ஸ் எல்லாமே ஈஸியாக அப்ளை பண்ணலாம். இன்டர்ன் முதற்கொண்டு இப்போ நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா இன்டர்ன் கூட அப்ளை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இதெல்லாம் இன்டர்ன் தான். ஸோ இன்டர்ன்ஸ்க்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேலரி தராங்க, 15,000-20,000. ஸோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு ஜாப் உங்களுக்கு செட் ஆகுது, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர், 1 year எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் இருந்தால் போதும், 8 LPA வரைக்கும் தராங்க. உள்ளே போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜாப் டிஸ்கிரிப்ஷனை ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு மேட்சாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ரெசியூம் எல்லாத்தையும் கேட்டு அப்ளை பண்ணுவாங்க. அது போக இவங்க பிளாட்ஃபார்மில் நீங்கள் ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணியிருப்பீங்களே அந்த டேட்டாவும் சேர்த்து அனுப்புவாங்க. ஸோ தட் கம்பெனிக்கு தெரியும், ஓகே இந்த கேண்டிடேட் வந்து ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுறான், ஸோ இவனுக்கு வந்து என்ன சொல்கிறது நல்ல நாலேஜ் இருக்குது, இவனை நம்ம இன்டர்வியூக்கு ஷார்ட் லிஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் இன்டர்வியூவில் போய் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அது போக ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒன்று புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஈவெண்ட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இண்டஸ்ட்ரி ரிலேட்டடாக லைக் டாப் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வருவாங்க தெரியுமா, அவங்க வந்து ஏதாச்சும் ஓகே இந்த மாதிரி இந்த டாபிக் பற்றி நான் பேசுகிறேன் இந்த மாதிரிலாம் நிறையா டெக் ஈவெண்ட்ஸ்லாம் நடக்கும். முந்திலாம் அது நம்மளுக்கு தெரியாது, பட் இவங்களே ஒரு ஈவெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு இதை வச்சு ஓகே எந்தெந்த ஈவெண்ட் எப்பப்போ நடக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஃப்ரீயாக தான் போய் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்லாம் ஃப்ரீ, May 29th நடக்க போகுது. இந்த ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா May 29th, 5 hours இருக்குது, இதுக்கு 6 hours இருக்குது, இந்த மாதிரி டைமிங்கோடு வரும். உள்ளே போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த ஈவெண்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம உள்ளே போய் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் ஃபைனலாக ப்ராப்ளம் ஆஃப் த டே அப்படின்னு ஒரு கேட்டகரி வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூனிக்காக ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்துகிட்டே இருக்கும், இதை சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு அந்த காயின்ஸ் கிடைக்கும். ஃபைனலாக கிடச்ச காயின்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு டேஷ்போர்டில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ப்ராப்ளம் ஆஃப் த டே டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல தான் காயின்ஸ் வந்து சேரும். இந்த மாதிரி நீங்கள் காயின்ஸ் சேர்ந்ததுக்கப்புறம் அந்த காயின்லாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரிடீம் பண்ணிக்கலாம். எதுக்கு ரிடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னா அமேசான் கிஃப்ட் வவுச்சர், இல்லாட்டி கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயே சில பெய்டு கோர்சஸ்லாம் இருக்குது அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா கீக்ஸ் ஃபார் கீக்ஸ்லேயே இது தருவாங்க, குடீஸ்லாம், டிஷர்ட், கேஜெட்ஸ்லாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி பெய்டு கோர்சஸ் இல்லாத வச்சுருப்பாங்க, நீங்கள் அந்த காயினை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம்னா இதை ஜஸ்ட் நீங்கள் ரீடீம் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் பெய்ட் கோர்சஸ் வேணும் அப்படின்னா இவங்க ஆஃபர் பண்ணுற சில பெய்ட் கோர்சஸ்மே நீங்கள் யூஸ் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோடய லிங்க் அண்ட் கூப்பன் கோடு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் டிஸ்கவுண்ட்ஸ் நிறையா கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது போக பர்டிகுலராக ஒரு கம்பெனி ரிலேட்டடாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா அதையுமே நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் போயிட்டு நெட்டில் அமேசான் அதுக்கப்புறம் கீக்ஸ் ஃபார் கீக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களே வந்து ஆர்கைவ்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதாவது அமேசான் ரிலேட்டடாக என்ன மாதிரிலாம் கேண்டிடேட்ஸ்க்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னே சொல்லி நிறையா வரும். அதுக்குள்ளே போய் நீங்கள் பார்க்கலாம், ஓகே இந்த பர்சன் வந்து அமேசான் இன்டர்வியூ இந்த டேட்டில் அட்டன் பண்ணியிருக்கான், அவனுக்கு ஃபஸ்ட்டு ரவுண்டு என்ன இருந்துச்சு, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, அடுத்த ரவுண்டில் என்ன இருந்துச்சு, என்ன கொஸ்டின் கேட்டாங்க, இந்த மாதிரி ஒரு கம்பெனியில் எத்தனை ரவுண்டு இருக்குது, ஒவ்வொரு ரவுண்டுலேயும் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க, அதை எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இன்டர்வியூவை அட்டன் பண்ணவங்களே டைரெக்டாக ஆர்டிகிள்ஸாக எழுதியிருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா ஒரு பர்டிகுலர் கம்பெனியை டார்கெட் பண்ணி அதில் அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி இந்த மாதிரி இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இவனுக்கு ரவுண்ட் 1 February 2022 நடந்திருக்கு, அதில் இந்த ரெண்டு கொஸ்டின் கேட்டாங்க, அந்த ரெண்டு கொஸ்டினையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா கிளிக் பண்ணோம் அப்படின்னா டேரெக்டாகவே லிங்க் கொடுத்துருக்காங்க, அதை வந்து நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் கொஸ்டினே காட்டும். ஓகே அதில் போய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸில் இருக்குது, நீங்கள் எந்த லாங்குவேஜில் கோட் பண்ணுவீங்களோ அந்த லாங்குவேஜில் அந்த கோடை பார்த்துட்டு ஓகே இந்த கொஸ்டினுக்கு இந்த மாதிரி தான் ஆன்சர் பண்ணுறாங்க அப்படின்ற ரெஃபரன்ஸையும் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ நிறையா யூஸ்ஃபுல்லான திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டில் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. ஓகே ஒரு அவேர்னஸ் கொடுக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ, அண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் மெயினாக டெக் ரிலேட்டடான நியூஸஸ் ஆர்டிகல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹோம் பேஜ்லேயே நிறையா டிஸ்பிளே ஆகிட்ருக்கும். ஸோ ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இந்தியன் கம்பெனி தான். ஸோ மோஸ்ட்லி நிறையா நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இவங்க பிளாட்ஃபார்மே ரெடி பண்ணியிருப்பாங்க. மற்ற பிளாட்ஃபார்ம் சிலது இருக்குது பட் அது எல்லாமே அப்ராட், ஸோ எக்ஸாக்டாக இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மேட்ச் ஆகாது. பட் இவங்க பண்ணது எல்லாமே ஓரளவுக்கு நம்மளுக்கு மேட்ச் ஆகும். இங்கேயே ரெக்கமெண்டட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் காட்டும். ஸோ அதையுமே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். ஸோ இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் சைட்ஸ் பற்றி நம்ம நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ்.